हाई फ्रेंड्स वेलकम टू मस्कट समयल सो इन्नी पीजा सॉस अभी पड़ेद पातरल इंत ना और नालु तक्काली एड़ुत्तिरुक्केन क्वांटिटी तंदाप्ला नहीं तक्काली एड़ुत्तुकोंगा इत वंदु नल्ला वाश पन्नीट्टु नम्म अडुप्पुल वच्चु नल्ला कोदिक्क विडणुम एदुक्कागना अप्पदान वंदु नम्म तोल एडुक्क मुडियुम नल्ला कोदिच्चदुक्कप्पुरम आटोमेटिक्का तोल वंदु अलगा वंदुरुम पाथींगना तोल वंदु नल्ला नम्मलुक्कु एडुक्कुर मारी वंदुरुम இப்போ தோல் வந்து எடுத்துட்டீங்க பாருங்கள். எடுத்ததுக்கப்புறம் இதை தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு பல் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் எடுத்துக்கோங்க. அதையும் எடுத்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக் செய்கிறதுக்காக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது காஞ்ச வர மிளகாய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் நீங்கள் இடிக்கிற உரக்கல்ல வச்சு நல்லா இடிச்சுக்கலாம். நம்மளுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் பூண்டு, நம்ம வேக வச்ச தக்காளி. இப்போ அந்த தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து பேஸ்ட் நல்லா கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு பேனை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி, அந்த தக்காளி ஜூஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கிண்டுங்க. இது நல்லா கிளறினதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ்லேருந்து காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொதித்து அந்த வாட்டர் வந்து எவாபரேட் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா வாட்டரெல்லாம் நல்லா சுண்டிடும், நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும். ஸோ பாருங்கள் பேஸ்ட் மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ பாய் ஃப்ரம்